ஹலோ, நீங்க சொல்றது கேக்குது. உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க. குறைச்சிட்டேன். ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சேலத்துல இருந்து சாந்தி பேசுறேங்க. சொல்லுங்க சாந்தி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நினைக்கிறேன் உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மறுபடியும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சரி சாந்தி, உங்களுக்காக புன்னகை மன்னன் படத்துல இருந்து ஒரு சூப்பர் பாடல். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே சார், முடிச்சிடலாம் சார். டன் சார். வர சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க, உட்காருங்க. நான் பிரபல கோபா தேக்க கட்சி தலைவர். எங்க கட்சி தமிழகத்துல பெரிய ஜாதி கட்சி. தெரியும். தெரிஞ்சுமா எங்க கட்சி செய்திகளை உங்க சேனல்ல போடாம இருக்கீங்க? உங்க கட்சி நடத்துற நியாயமான போராட்டத்தை நாங்க காட்டுறோம். நியாயம் இல்லாத போராட்டத்தை எப்படி காட்ட முடியும்? எங்க தலைவரையா எதிர்த்து பேச? கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க நடத்துற அரசியல் கட்சி நினைச்சீங்களா மாறி மாறி போறதுக்கு? அங்க நினைச்சா நீ தமிழ்நாட்டிலேயே டிவி சேனலே நடத்த முடியாதுப்பா. சும்மா ஒரு ஜாதி கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் மிரட்டாதீங்க. என்னது, கட்சி ஆரம்பிக்கிறதுன்னா அவ்வளவு சின்ன விஷயமா? நாலு சொந்தக்காரனையும் பத்து சாதிக்காரனையும் வச்சுக்கிட்டு வெறும் 2000 ஆரம்பிச்ச ஜாதி கட்சிப்பா. எங்க நோக்கம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல முதல் மந்திரி ஆகணும் அல்லது எதிர்கட்சி தலைவனாவது ஆகணும். எங்க ஜாதிய வச்சு ஆட்சிய புடிச்சு டெல்லிக்கு போய் கூட்டணி வச்சு நாலு காசு பாக்கணியா? இதுக்காக உன்னோட நான் போட்டி சேனல் ஆரம்பிக்க முடியுமா? இந்த பாரு, இறுதியா சொல்றேன், என் கட்சி செய்தியெல்லாம் உன் சேனல்ல போடுற. அப்படி போடலன்னா என் கட்சி ஆளுக அத்தனை பேரையும் உன் சேனலுக்கு வர சொல்லி உன்னை குண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். ரோட்ல போற வர பசங்க அத்தனையும் கொளுத்துவேன், குண்டு வைப்பேன், ஏன் உன் சீட்ல கூட வைப்பேன். எங்க கட்சி செய்திகளை எப்பவும் டிவில பெருமையாவே காமிக்கணும். ஆமா, நீங்க என்ன மிரட்டி பணிய வைக்க முடியாது. இது ஒரு நடுநிலையான டிவி, இது யார் சார்பாவும் நடக்காது. தயவு செஞ்சு வெளியில போங்க. அவ்வளவுதானே, இரு ஒண்ண பாத்துக்கிறேன், நாங்க திரும்பவும் வருவோம். குட் மார்னிங். யா, குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். டேக் யுவர் சீட் மேடம். அனிதா கெமிக்கல்ஸ்ல 50 க்ரோஸ் லாபம் கிடைச்சிருக்கு மேடம். இருங்க. வணக்கம் மேடம். சார் வணக்கம். சொல்லுங்க மேடம். அந்த பாலுசாமி பில்டர் சிஎம்டிக்கு கொடுத்த ஆர்டர் கொஞ்சம் மாத்தணும் சார். அது மாத்த முடியாத மேடம், ஆல்ரெடி சிஎம்டியில ஆர்டர் கொடுத்தாச்சே மேடம். நீங்க மாத்தணும் சார். உங்களுக்கு பணமா இல்ல ஈஸியா ரோட்ல நிலமா மேடம்? இல்ல மிஸ் இந்தியாவா இல்ல மிஸ் ரஷ்யாவா? மேடம் நீங்க ரொம்ப ஷார்ப் மேடம், என் பல்ஸ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. மிஸ் ரஷ்யாவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு உங்களை தேடி. You are great madam. தோக்கணும்னா நேர் வழியில கூட போய் தோக்கலாம், ஆனா ஜெயிக்கணும்னா குறுக்கு வழியிலயாவது போய் ஜெயிச்சாகணும். பொம்பளை தோத்ததா சரித்திரமே இருக்க கூடாது. You are really great madam. Hi, I'm Ritu. I want to meet the MD. Just a minute. Good morning sir. Sir Ritu னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. Okay sir. You can please get in, madam. Good morning, sir. Yeah. I'm Miss Ritu. Hi. Reporter. Nice to meet you. You're welcome. Take your seat. Thank you, sir. By the way, reporter thodukku nareya dhairiyam venum. Neenga oru dhairiyamana ponnu nenikiren. Adhanal dhaan sir na indha job choose panna. En friends ellam plus 2 mudichonde arts, science, engineering, tech, computer nu therndeduthaanga. Aana நான் ஜர்னலிசம் தேர்ந்தெடுத்தேன். குட், உன்னோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். நான் யார சார் பேட்டி எடுக்கணும்? அரசியல்வாதியா, பிசினஸ் மேனா, இல்ல கஞ்சா வியாபாரியா, இல்ல காசிமேட் ரவுடியா? நான் ரெடி சார். நீங்க பேட்டி எடுக்க வேண்டியது வித்தியாசமான ஒரு அரசியல்வாதியா. தேங்க் யூ சார். டேக் கேர். யூ டு. என்னடி இந்த சென்ஸ்டரியாவது நீ ஒழுங்கா எழுதிருக்கியா இல்லையா? ஏதோ எழுதிருக்கேன். ஆமா, நீ எப்படி எழுதிருந்தா? நல்லா எழுதிருக்கேன்ப்பா. ஓ, அதிகமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். மலர் அறிவு வந்துட்டாண்டி. ஏய், பேங்க்ல ஏதோ வெயிட்டர் எடுத்துட்டு வந்திருக்காண்டி.
ஹே, மொறுக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. பிடிக்கும் பிடிக்கும். வாய் மூடிட்டு சும்மா இரு. கையில என்ன பார்சலா? இது முக்கியமான பார்சல் மலர், உன்கிட்ட கொடுக்கலாம்னு. இந்த மலர் என்ன? தீபாவளி பலகாரமா? ரொம்ப வெயிட்டா இருக்கு. தேங்காவா? கூஸ் லூசாடி, இவ்வளவு பெரிய கிஃப்ட் பாக்ஸ்ல தேங்காய் எடுத்துட்டு வர? தலையில வச்சுக்கிட்டு இந்த சாமி சொல்லும் வாக்கு. சரி மலர், நாமையா கிரவுண்ட சுத்தணும். ஐடியா வந்துச்சு. என்னடா சபி, ரூபா கொஞ்சம் தள்ளு. ஸ்ரீ, நீ கொஞ்சம் தள்ளு. தெரியலடா. ஒண்ணு ஜாங்கிரதான். ஹே பிரியா, லுக்கிங் நைஸியா. பிரேம், நான் உங்களோட தீவிர ரசிகர். உங்க கூட என் பெட்ரூம்ல உட்காருவேன் நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல. நான் கூட தான் இவ்வளவு அழகான செக்ஸியான பொண்ணு கூட இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. ஓட்டிக்கு நீதான் பெட்டர் ஸ்வெட்டர். அப்ப இந்த ஸ்வெட்டர் எடுத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சம் சட்னி கிட்னி போனேன். வாங்க உட்காருங்க, விதம் விதமா செஞ்சு வச்சிருக்காங்க, சாப்பிடுங்க. ஏண்டா மத்தவங்களை போல ஒழுங்கா வேலைக்கு போவோம், லைஃப்ல செட்டில் ஆவோம்னு உனக்கு தோணாதாடா? என்னடா டிவி கம்பெனி அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்க? போதுமா. என்னங்க அவன் சாப்பிடுட்டுங்க, சாப்பிடுற நேரத்துல நீங்க பேசிட்டு இருக்க. சாப்பிடுற நேரத்துல தான் அவன் மூஞ்சிய நான் பார்த்து தொலைக்கிறேன். என்ன பண்ண சொல்றேன் என்ன? என் கூட நாதன் ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர் பையன் அமெரிக்கால சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். மாசா மாசம் 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான். இத்தனைக்கும் இவனை விட ஒரு வயசு கம்மி. நாதன் பையனை அக்கம் பக்கத்துல கூட தெரியாது. என் பையனை உலகம் பூரா தெரியுமே. ஐயோ, நீ தாண்டி மெச்சனா இவனை. நான் மெச்சுக்காம பக்கத்து வீட்டுக்காரங்களை மெச்சுப்பாங்க. நான் போற இடத்தெல்லாம் ரோஜா டிவில கம்பேரிங் பண்றாரு பிரேம், அவரோட அம்மாவான்னு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அப்படி சொல்லுமா? நீ ஆஷான்னு ஒரு பொண்ணு, குயின் மாரிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட், உன்னோட போன் நம்பர் கேக்குறாடா. அப்படியா? நான் எதுக்குன்னு கேட்டா அவ உன்னோட பரம ரசிகையா. நல்லா இருக்குடி. பத்ரம், ரொம்ப சிரிக்காதீங்க, நாளைக்கு ஊரே நம்மள பார்த்து சிரிக்க போகுது. சும்மா இருங்க. நீ தான் அவனுக்கு இடம் குடுத்து குடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு நாள் கண்டிப்பா நான் சமா போறான். சொல்லுங்க. எங்க அப்பா பத்தி சொல்லணும்னா, பரமத்தி வேலூர்ல ஒரு ஜவுளி கடையில மேனேஜர் வர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன பாட்டு போடலாம்? எனக்கு ஒரு ஓல்ட் சாங்ல மெலடி சாங் போட்டு விடுறீங்களா? உங்க பேர் மலர். சோ நான் மலரோடு தனியாக, இதே மாதிரி பாட்டு உங்களை தேடி வருது.
ஏய், இன்டர்வியூக்கு வந்த உள்ள ஒவ்வொருத்தரும் அனுப்பு. சரி, புரியுதா? புரிஞ்சுது சார். ஹலோ, நான் தான் சார். என்னன்னா, நீங்க எங்க சேனல்ல வாக்கப்பட்ட ஜிம்மியை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது பெரிய வெற்றிகரமான ஜிம்மே ஆகும். எங்க சேனல் கொடுக்காம வேற சேனல் கொடுத்தீங்க வச்சுக்கிறீங்க, அது அட்டர் பிளாப் ஆயிரும். கொடுக்கலைன்னா நீங்க விட்டுட்டு போங்க. அதுக்கு ஒரு இழுச்சாப்பைய மாட்டாப்பைய போறேன் சார். அப்படியா? வணக்கம் 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 வணக்கம். ஏன் தட வணக்கம்? டிவில வணக்கம் ஸ்டைல் ஸ்டைலா கேப்பீங்க, ஏதாவது ஒரு ஸ்டைல் எடுத்துங்க. இப்படி உட்கார்ந்து பேசலாம், உட்காரு. டேய், ஏத்தனை சுத்து சுத்துற? இந்த சேர சுத்தணும்னா அந்த ஒரு ஆள் நாளதே முடியும், உன்னாலேனா முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். இதுல ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, கலகலத்து இருக்கும். இதுல நான் உட்கார மாட்டேன், நான் நின்னுக்கிட்டு தான் பேசுவேன். என்ன வேணும்? வேலை வேணும். சேனல்ல வேலை கேக்குறிய, உனக்கு என்ன வேலை தெரியும்? நல்லா வாசிப்பேன். என்னத்த வாசிப்பேன்? நாதஸ்வரம் வாசிப்பேன், தபலா வாசிப்பேன், செய்தி வாசிப்பேன், சன்மீசி வாசிப்பேன், அவ்வளவு ஏன் காமெடி டைம் கூட வாசிப்பேன் சார். எல்லா ஆர்டிஸ்டும் மாதிரி மிமிகிரி பண்ணியும் நடிப்பேன் சார். இவ்வளவு ஏன் சார்? புல்லுட்டு கூட நல்லா வாசிப்பேன். யோசிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பழகுது. எங்க வாசி? இப்ப பாருங்க சார், நல்லா கவனமா கேளுங்க சார். கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ, பாஞ்சாலி 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 பரதேசி பரதேசி. ஏண்டா வாசிக்க சொன்னா நீ பாடிக்கிட்டு இருக்க? ஏன் சார், இப்பெல்லாம் டிவில எவன் சார் வாசிக்கிறான்? வாயில வச்சு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறானுங்க, பேக்ரவுண்ட் தானே வாசிக்குது. சரி, நீ எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்க? பயங்கரமான கேள்வி கேக்குறாங்க. எத்தனாவது படிச்சிருக்கேன்னு கேட்டா தூங்குறேன். என்ன படிப்ப கேட்டா தூங்குற? இதான் சார் எங்க ஸ்கூல்ல படிச்சோம். பிரைம் டைம் இல்ல இல்ல, பிரைம் டைம் இன்னும் 25 நிமிஷம் இருக்கே. ஹலோ மேடம், யார் பேசுறீங்க? இன்னும் மலைப்படி யாத்திரை அதை நம்மால சத்தம் கேட்டது. ஆமா, என்ன ஆச்சு தெரியலையே. அலைய ஒற்றையும் காணோம். சத்தம் கேட்டது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இந்த ரங்கநாயகி எங்க போனா? நிறைய மியூசிக் சென்ஸ் இருக்கு, நல்லாவே தெரியுது. குக்கர்ல 3 விசில் வந்தா ஆஃப் பண்ண சொல்லிட்டு போனல. ஏன் ஆஃப் பண்ணல? 5 நிமிஷத்துல புரோகிராம் முடிஞ்சிடுமா? வரேன். ஆத்துல ஒரு பொண்ணு இருப்பாளோ. மண்ணா கட்டி டிவி அங்க குக்கர் வெடிச்சு வீடே எரிஞ்சு போயிருக்கோம். ஊரெல்லாம் வீட்டு முன்னாடி வந்திருக்கேன். டிவி முக்கியமா போச்சா? ஒரு கழுத வயசாச்சு, உங்க அப்பா வரட்டும். இதுக்கு ஒரு முடிவு பண்றேன், இந்த டிவியை ஒழிச்சு கட்டினா சரியா போயிடும். அச்சோ, முஞ்சி முகர கட்டியை பாரு. இந்த பாழா பொண்ணு டிவியால வீடே போயிட்டு இருக்கோம் இந்த நேரம். என்ன டிவியோ? லேட்டஸ்டா இம்போர்ட் பண்ணல லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் தனி ரேக்ல இந்த பக்கம் முதல்ல வைங்க. சரிங்க சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தீபாவளி வரப்போகுது, லேடிஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஆர்டர் பண்ணுங்க. சரிங்க சார். எல்லா பிரான்ச்சும் பிக்கப் ஆயிடுச்சு, அதே மாதிரி இந்த பிரான்ச்சும் பிக்கப் ஆகணும். புரியுதா? சரி சார், புரியுது சார். குட்டி போட்ட பூனை மாதிரி எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வந்து இம்ச பண்றான். அப்படி போட்டனா உன் மேல உனக்கு அவ்வளவு பாசம்டி, டார்ச்சரா இருக்குடி.
உச்சியுக்கி கதல் பறை அண்ட் ஷோ இட்ஸ் கே இப்ப வந்து வணக்கம் மாஸ்டர். என்னமா? எங்க வீட்டுக்கு நேத்து நல்லா குடிச்சிட்டு வந்து வீட்டுல இருந்த டிவி ஃபிரிட்ஜ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு மாஸ்டர். அது மட்டும் இல்லாம எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிட்டாரு மாஸ்டர். என் வீட்டுக்காரர் கொஞ்சம் திருத்துங்க மாஸ்டர். ஏய் நடராஜா. மாஸ்டர், கராத்தேக்காரனுக்கு குடிக்கதாவாதரா, குடிக்கிறவனுக்கு கராத்தேவாதரா, சொல்றது புரிஞ்சுதா? அந்த மகமாய் சத்தியமா குடிக்க மாட்டேன் மாஸ்டர். சரிமா, நீ போமா, நீ நான் பாத்துக்கமா, நீ கால சரிங்க மாஸ்டர். எல்லாம் அந்த மகமாய் புண்ணியம். டேய் வந்து பாக்குறா, இப்போ உன்ன ஏதாவது வித்தியாசமா பண்றா? அவங்க கிட்ட ஏதாவது சீரியஸா பண்ணி காமெடி ஆட போறா? என்ன ஆகாதரா, சட்டைய கட்டி ஆம்ஸ காட்றா. அப்படியே சொல்றீங்களா? நாங்க பாத்துக்கறோம். ரைட்லாண்டியா? எனக்கு தாங்கவே முடியல. அறிவு எப்படியும் அவன் வலையில உன சிக்க வச்சிருவான். சிக்க வச்சிருவான். ஒரு வளர்ந்த பையன் பண்ற வேலையாது. தடிமாடு தடிமாடு தடிமாடு. நான் புதுமையானவன், உன்னை புரிந்து கொண்டே. சூப்பர் அமைச்சா, சூப்பர் அமைச்சா. குழப்ப பாக்காம குரங்க வேலை பண்ணிட்டு இருக்கான் பாரு. ஏன் நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி திட்டிகிட்டே இருக்க? ஏ மலரு, ஒரு நாளைக்கு நீ அறிவு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட போற. சாமி அந்த சாமி கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. சொட்ட பண்டையா, இன்டர்வியூக்கு வந்த பொம்பளை பிள்ளையில ஒண்ணுன்னா அனுப்பு. சரி சரி. ஏ பளிங்கி, என்னடா அதிருது இங்க இங்க? தங்களின் பேர் என்ன? கொடி இடை. கொடி எங்கேயோ இருக்கு, ஆனா எடை இங்கேயில இருக்கு. நீங்க என்ன ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீய? அதுவா சார், உடல் எடையை குறைச்சி நயன்தாரா மாதிரி ஆகி சிம்பிள் லவ் பண்ணு சார். இந்த ஒம்பு எனக்கு இருக்கு. நீ சிம்முக்குலமா போயிருக்கணும். இங்க எதுக்கு வந்த? நீ கிளம்புமா சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நயந்திரான்னு சொல்லி நம்மள காளி உன பார்த்துட்டாளே. நெக்ஸ்ட் வாதென்னிலா, உன்னை தானே வானம் தேடுது. ஆசிரமத்தில் அமரு. வாரது போறதுனா நீ மாமா வாக்குதுலே. நெக்ஸ்ட். வணக்கம் சார். வணக்கம்மா, வணக்கம். என்ன பேட்டியா? எடு எடு சார். நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? அதை ஏமா கேக்குறேன். நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல வேசியே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, வேசாம இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, வேச தெரியாம இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான்மா நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டேன். சார், அப்புறம் எப்படி சார் நீங்க கட்சியை வளர்த்தீங்க? ஏமா அந்த கதையை கேக்குறேன். நான் எங்கம்மா கட்சியை வளர்த்தேன்? அது தானா வளர்ந்துச்சு, என் உடம்பும் தானா வளர்ந்துச்சு. இங்க பாரு, இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணிதான் வளர்த்தேன். இந்த பாரு, கட்சியை வளர்க்கணுங்கிறதுல நின்னு நிலைக்கணும்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முகம் வேணும். ஒரு நடிகரும் நடிகையும் நம்ம கட்சியில இருக்கணும்.
நான் கூட நடிகை நான் இல்லாம தான் நினைக்கிறேன். ஐஸ்வர்யா கால்சீட்டுக்காக வெயிட்டிங். ஏன்னா எனக்கு கூட டூயட் போட ஆசைமா. சார் நீங்க அநியாயத்துக்கு ஆசைப்படுறீங்க. என்ன அநியாயத்துக்கு ஆசைங்கிற? எவ்வாறு எனக்கும் வயசாச்சு, கட்சியோ ஒவ்வொன்று வளர்ந்துருச்சு. ஓ மாதிரி ஒரு சின்ன பொண்ணு உதவி ஒத்தாசைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கும் நல்ல பொறுப்பை தர்றேன். நீங்க நம்ம கட்சியில சேர்ந்துக்க. சார் ஆளை விட்டுருங்க சார். ஏன் நீங்க உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரேம். தேங்க் யூ சார். உங்க லைவ் ப்ரோக்ராம பாராட்டி நிறைய கடிதங்கள் வந்திருக்கு. பர்டிகுலரா லேடிஸ் ஃபேன்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. இதனால டிஆர்பி ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு தெரியுமா பிரேம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க் யூ சார். எல்லாமே உங்க ஆசீர்வாதம் சார். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுடைய சாலரியை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஆர் யூ ஹாப்பி? ஓ எஸ். தேங்க் யூ வெரி மச் சார். நான் வரேன் சார். குட் மார்னிங். நாங்க நான் தான் இனிமே ஜிம் இன்சார்ஜ். கைது போட்டு போங்க. கைது போட்டிங்களா? காஞ்சனா மேடம் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் கேளுங்க. உங்களுக்காகவும் உங்க விருப்பத்துக்காகவும் இந்த இசைச்சாரல் நிகழ்ச்சியில இருந்து பிரேம் நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹலோ, யார் பேசுறீங்க? நான் உமா பேசுறேன். கிடைக்காது, ரொம்ப பிஸியா இருக்கும். அழகான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட தனியா பேசணும், ஏற்பாடு பண்ண. அதுக்குதான் நான் இருக்கேன். எதுக்கு? ஏற்பாடு பண்றதுக்கு தான். அடுத்ததா இவனையே வீட்டுல லைவா நான் பாக்கணும். இந்த காஞ்சனா எது செஞ்சாலும் கச்சிதமா செஞ்சிருவா. அதுதான் காஞ்சனாவோட ஸ்டைல். நீங்க இதுல சைன் பண்ணி கொடுங்க சார், அப்பதான் செக் பாஸ் ஆகும். உயிரை வாங்காத போம. அறிவு இல்லாம மூடுறோம் பாரு. ஆபமே அதர்க்கமா இருக்கு. நீ வந்துட்டடா, உனக்கு ஏத்த பக்கத்து தெருவுல பாய் விரிச்சு சோறு போடுறாங்க, அங்க போ. நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆனா இது காஜா டிக்கெட் தானே? ஐயோ டேய், இது ரோஜா டிவிடா. ஆமா, உன் பேர் என்ன, உனக்கு என்ன வேணும்? என் பேரு கண்ணாயிரம். கண்ணாயிரம்மா? எங்க கண்ணாடிய கழட்டு? கண்ணாடிய கலட்டினா நீ பயந்துருவ. ஏன்? எனக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதவனுக்கு இங்க என்னடா வேலை? நீ எடுக்கிற எல்லா சீரியல்லையும் நான் ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ணணும் ஆசை. சீரியல்ல எவன்டா பைட் வைக்கிற? வைக்கணும். நீ வைக்கிற. சரி வைக்கிறேன்டா. உனக்கு கடல் கடன தெரியுமா? எனக்கு நாடோடி மன்னனை தான் தெரியும். சாக்குவார் தங்கத்தை உனக்கு தெரியுமாடா? சூர்யா நடிச்ச சிங்கத்தை தான் தெரியும். ஏய், நம்ம தலைவதி தினேசவா தெரியுமா? தீக்கட சுரசே தான் தெரியும். ஏய், சாண்டோ தெரியுமாடா? எனக்கு போண்டாவ தாண்டா தெரியும். ஏய், எதை கேட்டாலும் ஏன்டா அப்படி ஏடா உடம்பாவே பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டீனா போடா வாடான்னு கூட சொல்லுவேன். எனக்கு வார கோபத்துக்கு உன் உயிரை இழுக்கறடா. அது உன்னால முடியாது. ஏடா நான் சத்து மூணு வச. ஐயோ, இப்ப ஆவியெல்லாம் ரோஜா டிவிக்கு சார்ஜ் கேட்டு வந்து அலையுதுலப்பா. நான் என்ன பண்ணிவி? யார சார் பாக்கணும்? மேடம் பாக்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? மேடமோட பர்சனல் கார்டே இருக்கு. நீ ரொம்ப குடுத்து வச்சவையா. எத்தனையோ விஐபிங்க மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? என்ன அப்படியா? மேடம் யார் தெரியுமா? 20 கம்பெனிஸ்க்கு MD.
2020 கிரிக்கெட் டீமே வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 50 மாடர்ன் ஜிம் சிட்டி ஃபுல்லா இருக்கு. அந்த ஜிம்முக்கு வரவங்க எல்லாம் யார் தெரியுமா? எம்எல்ஏ, மினிஸ்டருங்க, விஐபிங்க தான். குத்து மதிப்பா சொல்ல போனா மேடமுடைய சொத்து மதிப்பு 3000 கோடி தாண்டி போச்சியா? இப்ப சொல்லு, நீ குடுத்து வச்சவன் தானே? உண்மையிலேயே நான் குடுத்து வச்சவன் சார். கொஞ்சம் தள்ளு சார். ஓயா, அப்படி உட்காரியா, போய் சொல்றேன். என்ன இப்படி அலையறான்? என்னோட சொல்லு பாத்தியா இருப்பான் போல இருக்க. ஆஹா, என்ன கலர்! வாவ், வா, மேடம் சொன்னாங்க சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. அவசரப்படக்கூடாது, அமைக்கு வாசிக்கணும். நானே 10 மாசமா இருக்கேன், அந்த ரூம் திறந்து பார்த்ததே இல்ல. அப்படி என்ன சார் இருக்கு இந்த ரூம்ல? அதான் சொல்றேன்ல, திறந்து பார்த்தது இல்லன்னு. திறக்கணும்னா திறந்துருவேன். எங்க மேடம் கோச்சிக்கிட்டு உள்ளதும் நல்லதும் ஆயிடும்னு பயம், அதனாலதான் விட்டுட்டேன். சரி சார், நானும் விட்டுறேன். விட்டுடியா, இல்லைன்னா மேடம் சுட்டுட போறாங்க. ரைட்ல போ. ஆர்வ கோளாரா இருப்பான் போல இருக்க. மேடம், மே ஐ கம் இன்? ஹாய். ஹாய், கம். தேங்க் யூ. கிட்ட உட்கார. இட்ஸ் ஓகே மேடம். ரொம்ப கூச்சு படுறேன். உங்களை பார்த்ததுல இருந்து தான் மேடம். என்னை பார்த்ததுல இருந்தே ஒரு விதமான கூச்சம் இருக்குன்ற. எஸ் மேடம். இத பாரு மேடம்னு சொன்னாங்க, சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. வீட்டு போனையா திருட்டு போனையான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓரம் பண்ணிட்டேன், சாரி மேடம். இத பாரு பிரேம், எனக்கு வீட்டு புனைய விட திருட்டு போனதான் ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ. ஹலோ ஹலோ, நீங்க யார் பேசுறீங்க? நான் பரமதி வேலூர்ல இருந்து எப்பவும் பேசுற மலர்குடி தான். ஹேய் மலர், நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல தான படிக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் குமாரசாமி இன்ஜினியரிங் காலேஜ். சம்சாமி இங்க வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. மறந்துட்டீங்களா பிரேம்? டிவி பாருங்க. இல்ல இல்ல, மறக்கல. சரி, இப்போ என்ன பண்றீங்க? பேசுறது உங்க அண்ணன் பொண்ணு மலர் தானே? ஆமாங்க ஐயா. அது ஒரு பெரிய டிவி பைத்தியங்க ஐயா. பிரேமோட கேம்பேரிங்க ஒண்ண கூட மிஸ் பண்ணாதீங்க ஐயா. மலர் பிரேமோட பரம ரசிகை ஐயா. ஒரு புது மெலடி சாங் போடுறீங்களா? கண்டிப்பா மலர். கன்சாமி, தீபாவளி வரப்போகுது. அதுக்கு நம்ம ஊர்ல உள்ள தியேட்டர்ல எல்லாம் நம்ம கடையோட விளம்பரத்தை உடனே கொடுக்கணும். சரிங்க ஐயா. அதுக்கு என்ன பண்றீங்க? இந்த பிரேமோட ஒரு பிரபலமான நடிகை வச்சு ஒரு ஆட் ஷூட் பண்றீங்க. சரிங்க. அதுக்கு முதல்ல இந்த பிரேமோட நம்பர் வேணும். நம்ம மலர்கிட்ட சொல்லி பிரேமோட நம்பர் வாங்க. கண்டிப்பா வாங்கி தரேன் ஐயா. இந்த பரமத்தி வேலூர்ல நம்ம கடை பெரிய லெவல்ல பிரபலமாகும். புரியுதா? புரியுதுங்க ஐயா. வாக்கமலி, எப்படி இருக்க? நானும் உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கேன். நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு இல்ல. உங்க வழிக்கு நான் வரமாட்டேன். இந்த ஊர்ல எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவங்க செல்வாக்கு உனக்கு தெரியாது. அவரு என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. கமலி, இது உங்க அப்பா வாங்கி தரத்துக்கு கடையில வைக்கிற பொருள் இல்ல. இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். போ, இப்ப போறேன். ஆனா எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அதுவும் கூட மட்டும்தான். அறிவு, இது சத்தியம். அதையும் பாம்மா. அம்மா, எனக்கு எக்ஸாக்ட் டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. ஆயிடுச்சு ஆயிடுச்சு, வந்துட்டே இருக்கேன். ஆயிடுச்சுமா. ஏய், அப்பா ஊர்ல எல்லாம் சாப்பாடு அப்படியே வச்சுட்டு வந்த உத வாங்குவ. ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் பாத்து பண்ண. என்னமா லஞ்ச் வச்சிருக்கேன்? உனக்கு பிடிச்ச வெண்டைக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரி. வாப்பா. மலரே, அப்பா வந்து அர்ஜென்டா துணி பர்ச்சேஸ் விஷயமா சூரத் போயிட்டாரு. இன்னைக்கு நீ அந்த ரோஜா டிவி கம்பேரர் பிரேம் கிட்ட டிவில பேசிக்கிட்டு இருந்தா, அந்த ரோஜா டிவி நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடுமா. உங்ககிட்ட ஜவுளி கடை விளம்பரத்துக்கு அந்த நம்பர் வாங்கிட்டு சொன்னாருமா. ஜவுளி கடை விளம்பரம் எடுக்க போறீங்களா? ஆமாங்க அண்ணே. பிரேம் வந்து நடிக்கணுமாமா. இந்தாங்க நோட் பண்ணிக்கோங்க. 0444 2654 6544 454 சரி, எல்லார் நம்பரையும் செல்ல வச்சுக்கோடி. படிக்கிற காலத்துல இது ரொம்ப முக்கியமா. ஏங்க நீ சரி சரி போடுமா, நான் கிளம்பறேன். சரி வாமா, காலேஜ் வர லேட் ஆயிடுச்சு. நான் அந்த வழியா தான் போறேன். மலர் டிராப் பண்ணிடுறேன். சரி, பாத்து கூட்டு போப்பா. சரிங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ண எக்ஸாம். என்னடா பனியில இவ்வளவு கோடு கோடா இருக்குது? வெள்ள பனியினே எவனுமே விரும்புறது இல்ல. வா பா அறிவு, வா 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 வா. சீக்கிரம் சாப்பிடுங்கப்பா, சூடு ஆறிட போகுது. சூடு? பசி ருசியும் அறியாது, சூடு அறியாதுப்பா. நம்ம தொழில நேரங்காலெல்லாம் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? சரி, ஒன்று செய்ய. நம்ம ஜவுளி கடை மேனேஜர் வீட்டில் இந்த பில் புக்கை கொடுக்கணும். கொண்டு போய் கொடுத்துறியா? சரிப்பா, இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுத்துறேன். இவ்வளோ வேகமாக சொல்கிறானே. அக்கா வீட்டுக்கு போறனாதான் ஒரே குசி தான். கொடுக்கூட இந்தாப்பா. சரிங்கப்பா. அவங்க ஜவுளி கடைக்கு 25 வருஷமா பில் புக்கு நாம் சப்ளை பண்ணுறோம். சரிப்பா. அது நம்ம நாணயத்துக்கு கிடைச்சிருக்கிற பரிசு.
வளரு பத்திரமா. அம்மாட்ட நான் போயிட்டு வரேன் சொல்லிடு சரியா? பாப்பா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பாட்டி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்குங்க. அப்புறப்பா அப்பா பில் புக் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா வளரு, அறிவுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. அப்புறம்ப்பா அப்பாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு, விசாரிச்சேன்னு சொல்லு. சரிங்க. அப்பா பில்லு கொடுத்தாரா? அப்பா பில் கொடுத்து அமைச்சிருக்காங்க. கொண்டாப்பா. இந்தாங்க. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்னங்க தம்பி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க, உட்கார சொல்லுங்க. ஏப்பா உட்கார், உட்கார், உட்கார். ஏமா வளர்கிட்ட காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லிருக்க, தம்பிக்கு காஃபி கொடுத்து தான் அனுப்பணும், புரியுதா? சரிங்க சரி. ஆமா போய் தரட்டுமா? 4325 உட்காந்துட்டுங்க, இது வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. அப்பா நல்ல வேலை லவ் லெட்டர் கொடுத்துருப்பேன். வளர இந்த காஃபியை கொண்டு அறிவு கொடுத்துரு, நான் அவனுக்கு டிஃபன் ரெடி பண்றேன். அவனுக்கு டிஃபன் வேறையா? ஓடி பேசாம இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ் மல்லரு. மல்லரு 4 வருஷம் காலேஜில் ஒன்றா படித்தோம். காலேஜ் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு, ஆக மொத்தம் 5 வருஷம் போயிடுச்சு. 4 வருஷம் காலேஜ்ல தொலை பண்ண, 1 வருஷம் ஊர்ல, மொத்தம் 5 வருஷம் தான். அதுக்கு என்ன இப்போ? 5 வருஷமா ஒண்ணுமே சொல்லலையே. எத்தனை வருஷமா இருந்தா என்ன? பில் புக் கொடுத்தியா? நேரா போய் பிரஸ்ல ஒழுங்க மிஷினை ஓட்டணுமா நிறு. அதை விட்டுட்டு 5 வருஷம் 6 வருஷம்னு இந்த டைலாக் எல்லாம் வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். 5 வருஷமா நான் எதுவுமே சொல்லலனா ஒண்ண பொடிக்கல நடத்தும். சும்மா கற்பனை வளர்த்துக்காம போய் பொழப்ப பாரு போ. உன்ன தவிர வேற எந்த பொண்ணு நினைச்சு கூட? என்ன அறிவு உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? என்னது லவ் லெட்டரா? இத குடிக்க வீடு வரைக்கும் வந்துட்டியா? இல்ல காபி சூடு அதான் பேப்பர். ஐயோ அல ஆண்டி நான் கிளம்புறேங்க. ஆண்டி என்னப்பா டிஃபன் ரெடி பண்ற, அது போல கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்ல ஆண்டி அப்பா காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி வீட்டுல எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேங்க ஆண்டி. வரேங்க ஆண்டி. ஹாய் 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 சுதா, ஹாய் ரேகா. ஏய் பணு பணு பணு, போன் குடு போன் குடு. போன்ல யாரு? ஸ்வேதாவா இல்ல கீதாவா? யாரு? பிரேம். ஹலோ. எல்லாரும் பாக்குறாங்க பிரேம், குடு. ஏய் பிரேம் எப்ப போன் வந்தாலும் இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்க. ஏய் சாரி 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 சலாம் ப்ளீஸ். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. நீ ஒண்ணும் சொல்லவே. சாரி சாரி பானு, எனக்கு தெரியும். ஆட்ஸ்க்காக அவுட் ஸ்டேஷன் போயிருந்தேன்ல, மேக்ஸிமம் கேர்ள் கால்ஸ் எல்லாமே எனக்கு தான் வரும். அதனால எனக்கே லைன் கொடு, மாத்தி கொடுத்துடாத. ஜவுளி கடை விளம்பரத்துக்கு பிரேம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மலரு. அப்படியா? இந்த வாரத்துல கண்டிப்பா வந்துருவாரு. அவர்கிட்ட நான் நேரடியா செல்லுல பேசிட்டேன். சித்தப்பா எனக்கு அவரோட மொபைல் நம்பர் கொடுங்களா ப்ளீஸ். கண்டிப்பா தரேன்டா. சொல்லுங்க. 9629 2973 6662. சரி எனக்கு ஜவுளி கடை நிறைய வேலை இருக்குமா, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சித்தப்பா தான், சித்தப்பா தான் என்னோட மொபைல் பிரேமோட மொபைல் நம்பர். ஐ அம் சோ ஹாப்பி. 9629. என்ன மலர், உனக்கோசரம் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் மலர். மறுபடியும் கிஃப்டா கூட? என்ன உனக்காக? எப்பெல்லாம் இந்த கண்ணாடியை பாக்குறியோ என்ன? இந்த கண்ணாடியை பார்க்கும் போது உன் ஞாபகம் வரணுமா? எனக்கு இந்த கண்ணாடியை தேவையில்ல, எடுத்துட்டு போ மலர். போ போறங்க, போடா போ. அம்மா ஐயோ போய் சொல்ல. நானே பிரேம் நம்பர் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கேன். அந்த நேரத்துல வருது பாரு. எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுக்கா. எப்படி எழுதுன எக்ஸாம்? நல்லா எழுதுனேன். காசு ஆயிடுவியா? கல்யாண அக்கா அங்க பாருங்க, என்னைக்கும் இல்லாம மலர் அக்கா இவ்வளவு சந்தோஷமா ஓடி வராங்க. கல்யாணி அப்பா நினைப்புறேன். நீங்க பரமத்தி வேலூர் ஜவுளி கடை விளம்பரத்துக்கு தானே வர போறீங்க? ஆமா
எப்படி தெரியும்? நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். நீங்க கியூட்டா, புத்திசாலித்தனமா, டைமிங் கூட பேசுறீங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப அழகா அறிவு கூர்மையாவும் இருப்பீங்க. ஆமாமா, நான் ரொம்ப அழகா இருப்பேன். காக்கா மாதிரி கருப்பா, குண்டா, பீப்பா மாதிரி இருப்பேன். ஹே மலர், என்ன சொல்றீங்க? பாய் பிரேம், லைன கட் பண்ணாதீங்க. எப்படி ஏ மலரு, நான் உன்னை சொன்னா கோச்சிக்க மாட்டியே? நீ எப்ப பார்த்தாலும் அறிவு திட்டிக்கிட்டே இருப்பியே. பாத்தியா, நான் மாரியோட பிரஸுக்கு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அவன் உன்னை சுத்தி சுத்தி வந்த நிலைமை மாறி போய் நீ அவனை தேடி வர வேண்டியதாயி போச்சு. பாத்தியா, கரெக்டா சொன்னடி ஸ்ரீ. நாம என்னடி, மலரே வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பேசாம வாங்கடி, நாம ஒன்னு அவனை பாக்க வரல, போஸ்டர் அடிக்க சொல்லி வந்திருக்கோம். புரிஞ்சுதா? சரி சரி, நீ இப்படி சிடு சிடுன்னு மூஞ்சி வச்சிருந்தா அவன் போஸ்டர் அடிச்சு தரமாட்டா. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டுமா? போதுமா, வா. என்ன அறிவு, கல்யாண சீசனா? மலர், நிறைய ஆர்டர் எடுத்திருக்கப்ப என்ன திடீர்னு ரெண்டு பேரும் பிரஸ் தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க உள்ள போய் பேசலாம். உன் பேர் என்ன பாப்பா? மனுஷ பேரா? உன் வேலைய பாரியா? மலர், அறிவும் சொல்லு, இவனும் சொல்லு. வாங்க உள்ள, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காரு மாரி, அந்த பிரிண்டிங் போய் என்னாச்சுன்னு பாரு. சரி. டேய் சரவணா, கடைக்கு போய் சூடா டீ வடையும் வாங்கிட்டு என்ன சம்பந்தம்? சம்பந்தமானா கேக்குறீங்க? சம்பந்தம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்களாம் பிரேமோட ஃபேன்ஸ், அதான் போஸ்டர் அடிக்கலாம்னு வந்தோம். நான் கூட பிரேமோட பெரிய ஃபேன், அதான் போஸ்டர் அடிக்க காசு எவ்வளவு ஆகும்னு. கலர்னா 10,000 ஆகும், பிளாக் அண்ட் ஒயிட்னா 4,000 முடிச்சிடலாம். என்ன உங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடக்குது? ஒண்ணும் இல்ல, எங்க நாலு பேரோட பணத்தை சேர்த்தா கூட 2,500 தான் தீரும். அதான் கலர்ல அடிச்சாதான் நல்லா இருக்கும், ஆனா சாப்பிட்டு போங்க. வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் அமை போகுது. நம்ம யார் ஒருத்தங்கள மனசார அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண் முன்னாடி தோன்றுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது நடக்க போகுது. இந்த கெட்டப்ல இந்த ட்ரெஸ்ல தானே வர போறீங்க?
மச்சான் நல்லா தூக்கி ஓட்டுறா. ஆ போதும், கோணல ஓட்டாத, நேரா ஓட்டுறா. நேரா தாண்டா இருக்கு, சீக்கிரமா ஓட்டுங்கடா. குப்பிச்சு பாளையம், ஓலை பாளையம், தவுட்டு பாளையம், எவ்வளவு இடத்துக்கு போகணும்? பொறுமையா ஓட்டிட்டு இருக்கீங்க, நல்லா தூக்கி மேல ஓட்டு. ஏண்டா மாப்பிள்ள, ஊருக்குள்ள ஒரு கக்கூச கூட விட மாட்டீங்களாடா? டேய் அறிவு, நான் சொல்றேன் தப்பா நினைக்காத, இதெல்லாம் உனக்கு தேவையாடா? டேய் எல்லாம் மலருக்கோசரம் செய்யறா. சரி சீக்கிரம் ஓட்டிடுவாங்க, போலாம். ஏய் மலரு, நீ எப்படி முயற்சி பண்ணி பிரேம் இங்க வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண? நீ பெரிய ஆள் தாண்டி. சரசாக்கா கேட்டா மட்டும் யாருக்கிட்டயும் சொல்லாம லோட் அமுச்சு விட்டுறீங்க. இருங்க இருங்க, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிராதரா. நானும் ஷூட்டிங் போய் பிரேமுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அப்படின்னா உன் கனவுல நனவாக போதுன்னு சொல்ல போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பொறுத்திருந்து பாரு, நான் என்ன கொடுக்க பரமத்தி வேலூர்ல ஒரு விளம்பரத்துல நடிக்க எனக்கு 2 லட்சம் செக் கொடுத்திருக்காங்க. என் கூட நடிக்க ஒரு பெரிய சினிமா ஹீரோயின புக் பண்ணிருக்காங்க. கங்கிராச்சுலேஷன். தேங்க்ஸ் மேம். ஜாலிதான் ஜாலியா இருக்குன்னு வேலூர்ல சுத்திட்டு இருக்காங்க. ஷூட்டிங்ல நடிக்கிறதோட இரு, உன் சோக்காலித்தனத்தை அந்த ஹீரோயின் கிட்ட காமிக்காத, சரியா? நீங்க வேற மேம். சரி சரி வா, நம்ம டிஃபன் சாப்பிடலாம். ஓகே, நீங்களும் உங்க அண்ணன் செல்லப்பாவும் எங்க ஜவுளி கடையில சேர்ந்த பிற்பாடுதான் எங்க கடை நல்லா முன்னேறி இருக்கு. அதனாலதான் எங்களுடைய மதுரை பிரான்ச்சை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்க கடை இன்னும் அமோகமா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நடக்குங்க. அது நிச்சயமா நடக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மலர்கொடி தான். உங்க ஆசீர்வாதம் ஐயா. இதோ வந்துட்டாங்க ஐயா. வாங்க வாங்க சார். வணக்கம் பிரேம். வணக்கம் சார். வாங்க உள்ள போலாம். மேடம் யார்? மேடம், ஐ அம் பிரேம், மே ஐ கம் இன்? கமிங். வணக்கம் மேடம், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என் பேர் பிரேம், ரோஜா டிவி காம்பரர். ஆட் ஃபிலிம்காக வந்திருக்கேன். நாளைக்கு ஜவுளிக்கடை விளம்பரத்தில் உங்க காம்பினேஷன்ல தான் ஆக்ட் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி உங்க லைவ் ப்ரோக்ராம் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். You're doing a good job. Please take a thanks, seat. Thanks, madam. It's okay. Actually, I'm going to travel in the flight. I'm going to get to the airport in the car. I'm going to go to your favorite fan, ma'am. You're doing so much work. I've almost seen everything. Hey, நீங்களும் சாப்பிடுவீங்களா? இல்ல இல்ல, வேண்டாம் மேடம், வேண்டாம் வேண்டாம். சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? இட்ஸ் ஓகே. அப்ப டேக் இட். உங்க சிரிப்பை பார்த்துட்டு எத்தனை பேர் மயங்கி இருக்காங்க.
இல்ல நானும் ஒருத்தன் மேடம். அப்படியா? போதும் மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். எனக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. தெரியும், ஆனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. மேடம், உங்க அழகு என்ன, உங்க கலர் என்ன, உங்க கைய கொடுங்க மேடம், கொடுங்க. எதுக்கு? இது கையில மேடம், பட்டு மெத்த மேடம், உங்க கால வேணா விடற மேடம். என்ன பண்ற, என்ன செய்யற? நான் 10 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். குள்ளமான ஹீரோல இருந்து உயரமான ஹீரோ வரைக்கும் பாத்திருக்கேன். ஏன் லேட்டஸ்ட் காமெடியில இருந்து பலமொழி வில்லன் வரைக்கும் நான் பாத்திருக்கேன். நீ எல்லாம் எனக்கு ஜூபிடா. இப்பவே வா, வளர்ற ஸ்டேஜ் முன்னுக்கு வரத பாரு. மத்ததெல்லாம் கண்டிப்பா உன்னை தேடி தானா வரும். நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, போய் ஆவறத பாருங்க. ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நாளைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல, ஜாஜா நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மேடம். நைட் ஷூட்னாலே பாப்ரே பாப். ஹாய் மேடம், சாரி. நேத்திக்கு நல்லா தூங்குனேன். நல்லா தூங்குனேன் மேடம். மேடம், இந்த கான்செப்ட்லாம் ஓகே தானே? ஓகே, கான்செப்ட் நோ ப்ராப்ளம். என்ன கான்செப்ட் பத்தி பேசுறான்? ரெடியா? ரெடி. இப்போ என்ன கான்செப்ட்னா, செல்வ கணபதி ஸ்டோர் நாமக்கல் மாவட்டத்திலே சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஸ்டோர். அனைத்து விழாக்கால பணிகளுக்கும் துணி எடுக்க சிறந்த நிறுவனம் செல்வ கணபதி ஸ்டோர். நல்லா கேளுங்க மேடம், கிறிஸ்மஸா பொங்கலா தீபாவளி அனைத்து பண்டிகளுக்கும் வாங்க வேண்டிய ஒரே இடம் செல்வ கணபதி ஸ்டோர். மேடம், நீங்க தெரிஞ்ச முகம், நல்லா பண்ணுவீங்கன்னு தெரியும். பிரேம், கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே, நல்லா பண்ணுங்க. சரி, ஸ்டார்ட் கேமரா. நாமக்கல் மாவட்டத்தில் மிக சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். தீபாவளி பொங்கலா கிறிஸ்மஸா நீங்க வாங்க வேண்டிய ஒரே ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். தேங்க்ஸ் மேம், இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்க கடை இன்னும் அமோகமா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இப்பவே வந்துருச்சு. இனிமே எங்க கம்பெனிக்கு நீங்க தான் நிரந்தர மாடல். அச்சா, அழகா தான் இருக்காமா? டேய், என்ன விட அழகாடாமா? ரொம்ப சந்தோஷம்மா, ஷூட்டிங் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு காரணமே நீ தான். ரொம்ப தேங்க்ஸ் மலர். ஐயோ, அதுல பரவாயில்ல சார். ஹாய் பிரேம். ஹலோ சார். ஆக்சுவலா நான் உங்களை சந்திக்கிறதுக்கு காரணமே மலர் தான். ஓ, வணக்கம். பிரேம், உங்களோட பெஸ்ட் ஃபேன். அப்படியா பிரேம்? நீங்க அவசியம் இந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எங்க வீட்டுக்கு வரணும். டெஃபினட்டா வரேன் சார். எங்க வீட்டுக்கு வரணும் பிரேம்? கண்டிப்பா சார். நான் பார்க்க வந்தது என் மலருக்காக தான்டா. அந்த சந்தோஷம் போதும் மச்சான் எனக்கு. சரி மச்சான், வா போலாம். வா போலாம், வா 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 பா வா. ரங்கநாயகி, ஆ வந்துட்டேங்க. வாமா. தம்பி, யாரும் தெரியுதா உனக்கு? இவர் பேரு பிரேம். ரோஜா டிவில காம்பேரா இருக்காரு. நம்ம ஜவுளி கடை விளம்பரத்துல நடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படியே நம்மளையும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்காரு. வணக்கம் ஆண்டி. பரவாயில்ல, இருந்தங்க. தம்பிக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம். மலரே மலரே, ஏமா யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. தம்பி, யாரும் தெரியுதா? ஹாய் மலர். வணக்கம் ஆண்டி. உங்களுக்காக ஒரு ஸ்மால் அண்ட் ஸ்வீட் கிஃப்ட், அப்புறம் இது வந்து மலருக்காக. நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. எதுக்கு தம்பி இதெல்லாம்? வருஷா வருஷம் ஜவுளி கடையில இருந்து தீபாவளி பொங்கல்னா ஏதாவது எங்க ஐயா அமுச்சு வச்சிருவாரு. நீங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? ஐயோ, என்ன வேற ஆளா நினைக்காதீங்க. இந்த விளம்பர படமே மலரால தான் எனக்கு கிடைச்சது. அதனால ஏதாவது செய்யணும்ல. பேசிட்டு இருங்க. சரி ஆண்டி, உட்காருப்பா. உட்காரு மலரே. அங்கிள், ஷூட்டிங்ல உங்க ஆளுங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்படியா? இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா தம்பி, எங்க ஊர் அப்படியாப்பட்ட ஊரு. சிவகோயில் இருக்க ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயிலு இந்து மன்னர் காலத்திலேயே கட்டப்பட்டது. அந்த கோபுரம் உயர்றதுக்கு காரணமா இருந்தது யார் தெரியுமா? உங்க துறையில இருக்கிறாரு இசைஞானி இளையராஜ், அவர் தான். எடுத்துக்கப்பா. தேங்க்ஸ் ஆண்டி. இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் லைஃப்ல நான் டேஸ்ட் பண்ணதே இல்ல. செம டேஸ்ட் ஆண்டி.
எப்போ உங்க கையால என்னது? சும்மா ஜோக்கு. சரிங்கப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கடைக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா நீ என்ன பண்ற, தம்பிய நம்ம சிவங்கோயில் பூராவும் கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுற, புரியுதா? சரிப்பா, நீயும் பாத்துக்கமா. சரிங்க, வரதுமா? ஏமா என் பேக்க டேபிள் மேல தானே வச்சிருக்க? அங்க தான் இருக்கு. சரி ஆன்ட்டி, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு, மலர கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க, சுத்தி பாக்கணும். சரி, இங்க போறேன். நீ மட்டும் தனியா போவானா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்காங்க, கூட கூட்டு போ. அவன் சின்ன பையன், டிவியில வேற நடிக்கிறான், ஊர் உலகத்துல தப்பா பேசுவாங்க, தெரிஞ்சதா? வரா தம்பி, உங்களுக்கு வேற வேலையே இல்லம்மா. எல்லாத்தும் நைஸா இருக்கு. இதெல்லாமே கையிலே செதுக்குனது. அமைதி ரொம்ப ஸ்பெஷல். இத பாத்தீங்களா, எல்லாமே ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இது தெரியுதுல்ல இந்த கோபுரம், இந்த கோபுரம் 1200 வருஷத்துக்கு முன்னாடி சோழ மன்னர் கட்டினது. வாவ், பியூட்டிஃபுல், என்னமா கட்டி வச்சிருக்காங்க. உள்ள நிறைய விஷயம் இருக்கு, அப்படி அசந்து போயிடுவீங்க. அப்படியா? கம், லெட்ஸ் கோ. வா போலாம். இவர்தான் லிங்கத் பவர், ரொம்ப பவர்ஃபுல்லான காட். இந்த மரம் 500 வருஷத்து மரம். ஓ, அப்படியா? 5 தலைமுறை பாதாச்சு அடிக்குது. அடேங்க அப்பா. அப்புறம் இந்த பூக்கு என்ன பேர் தெரியுமா? தெரியாதே. நாகலிங்க பூ. எனக்கு லிங்கேஸ்வரனா ரொம்ப பிடிக்கும்னு. உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். வாங்க போலாம். உங்களுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரிதான். மூக்கு கண்ணு, ஆஹா, புல் போதல் எடுத்து போட்ட மாதிரியே இருக்கே, ஏமா அப்படி பாக்குற? என்ன இங்க பாக்குற? உடம்புல போன் நம்பர் இருக்கான்னு பார்த்தனே. என்ன பொம்பளை வியாபாரமா பண்ணிட்டு இருக்க? ஆளும் மூஞ்சியே. அம்மா என்ன விஷயமா இங்க வந்த? எழுத்தாளன் ஆகணும். தமிழ் நல்லா தெரியுமா? தமிழ் தெரியுமாவா? நானு தமிழ் பண்டிட்டு சார் சொல்றேன், கேட்டுக்கங்க. ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அம் ஔ அக. ஹே, போட்டன் வச்சுக்க. சின்ன புள்ளைய நர்சரி ஸ்கூல்ல படிக்கிறத நீ இங்க வந்து படிக்கிற? டிவில நியூஸ் வாசிக்கிற மாதிரி தமிழ் பண்றானா? ஓ, டிவில நியூஸ் படிக்கிற மாதிரியா? இப்ப கேளுங்க சார், அந்தருக்கும் நமஸ்காரம். நியூஸ் அடிக்கண்டி மன மல்லையாக்காரு, புரொடியூசர் காரு, மன கொண்டையா காரு, ஹீரோ காரு, மன பாலையா காரு, மியூசிக் டைரக்டர் காரு, மன புள்ளையா காரு, பைட் மாஸ்டர் காரு. ஏ அம்பாஸ்டர் காரு இல்லையா? போட்டனா தமிழ் சேனல்ல இப்படி தெலுங்குல பேசினா எப்படி ரீச் ஆகு சார்? அங்கதான் உங்களுக்கு புரியல, தமிழ் சேனல்ல தெலுங்குல நியூஸ் வச்சா எல்லாரும் பாப்பாங்க சார். இப்ப என்ன தமிழ்ல படிக்கணும், அவ்வளவுதானே? ஏல எல்லா டிவி நல்ல வந்துட்டீங்களா? ஏல நியூஸ் படிக்கணும் கேளுங்களா? நம்ம சூப்பர் கிட்ட சூப்பர் ஹீரோ ஜீவா இருக்காருல. யார் அந்த ஜீவா? ஹீரோ, ஹீரோ. ஓ, நம்ம ஜீவாவா? அவன் வந்து கதாநாயகன் நடிக்கான், நம்ம தேவா மியூசிக் அடிக்கான், சூப்பர் சூப்பர் ஆகிய பைட்டி அடிக்கான். ஏல தீவாளிக்கு ரிலீஸ் ஆகுது, போய் பாத்துருக்கல. ஏண்டா நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணி? ஏதோ இந்த டிவி சேனல்ல ஒழுங்கா புலப்பாத்துக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையாடா? நீ வேலையை விட்டு போ சொல்லணுமா? இப்ப எனக்கு வேலை கொடுப்பியா இல்லையா? உனக்கு இங்க வேலையே இல்ல, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. என்ன சொல்லுங்க எந்த இடத்துக்கு வரணும்? அனிதா டவர்ஸ், கணபதி ஸ்ட்ரீட், டீநகர். ஓகே, ஓகே மேடம், இருங்க மாடியில வந்து பேசுறேன். இன்ஜினியர் சார், அங்க ஒரு பில்லர், இங்க ஒரு பில்லர், 20 ஃபீட் ஹைட், அதுக்கு மேல நம்ம ஜிம் செட் பண்ணனும். இந்த ஏரியால எங்க இருந்து பார்த்தாலும் நம்ம ஜிம் தெரியும். ஓகே, ஓகே, சரிங்க சரிங்க மேடம். அந்த மெட்டீரியல் அது இல்ல, நோ கான்ட்ராக்ட். எப்ப முடிப்பீங்க, எவ்வளவு வேணும் மேடம்? 50 லட்சம் மேடம், 2.5 மாசத்துல முடிச்சு. நோ நோ நோ,
70 lakhs. 1.5 months முடிச்சே ஆகணும். ஓகேன்னு சொல்லுங்க. ஓகேவா பிரேம்? ஓகே மேம். நீங்க பெரிய ஆள் மேம். அங்க ஜிம் வச்சா பிக்க பாக்குமா மேம்? ஆகணும், இல்லைன்னா ஆக வைப்ப. அப்படியே உன்னை இங்க இருந்து கண்காணிக்கலாம்ல. ஓகே பிரேம், see you in evening. ஓகே. சாரி மச்சான், ஒரு இம்பார்ட்டண்டான காலு. இப்பவாச்சும் சொல்றா மச்சான், யாரா அந்த காஞ்சனா? அவங்க எனக்கு அக்ஷய பாத்திரம் மாதிரி அல்ல அல்ல குறையாத அமிர்த சுரபி. நமக்கு அப்பப்ப பண உதவி பண்றாங்கப்பா. பிரேமு, இது பணக்கார சவாசம், அதுவும் பொம்பளை வேற, நமக்கு வேணா. நமக்கு என்னடா, கரும்பு தின்ன கூலியா? அச்சே, நான் உன் நன்மைக்காக சொல்றேன், நீ கரும்பு தின்ன கூலியான்னு கேக்குற, நாளைக்கு உன் உயிர் எடுக்கிற காலியா கூட மாறும். சாக்கிறத நான் சொல்லத்தே முடியும், கம்பு எடுத்துக்கிட்ட அடிக்கவா முடியும்? என்ன வர சொல்லிட்டு ஏமாத்துறியோ? பார்க்க வைக்கிறேன், வச்சுக்கிறேன். என்ன சர்ப்ரைஸ்? டிவி ஸ்டேஷன்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன், ஆனா பேச முடியல, அதனால தான். நடந்த விஷயம் வரைக்கும் போதும், நான் வீட்டுக்கு போறேன். ஆள விடு. ஏய் ரிது, ரிது, எல்லா ஃபிகரும் மாட்டுது, இந்த கொக்கு மட்டும் மாட்ட மாட்டேங்குதே. அம்மச்சோ, அச்சச்சோ, என்னடா? ஆஹா, வாழ்க்கையில பிறந்தா நடிகை வீட்டு நாய்க்குட்டியா பிறக்கணும், இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது பிறக்கணும். பிறக்கிறது முக்கியம் இல்ல, அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனை குட்டியாவது நான் இருக்க கூடாதா? ஐயோ, எனக்கு ஓடணும் போல இருக்க. புதிய பாடல் பாடு, மூச்சு வாங்குது, ரிட்டர்ன் போயிடலாம். மூக்கு அது, காது காது விடாதீங்க. ஐயோ, சும்மா இருங்க. ஐயோ, போதும், கூசுது. என்னைய பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க? ஆமா மேடம், பைத்தியம் தான். உங்க மேல என்னது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க மேல ஒரு மரியாதை, பயம், பக்தி, அந்த பைத்தியம்னு சொல்ல வந்தேன். போறேன், வேற என்ன பண்றது? ஹலோ பிரேம். சொல்லு ரஞ்சித். என் பிரியாவோட வாழ்க்கையை கெடுத்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டல. அந்த பிரியா, அந்த பிரியாவா? இனி இந்த ரஞ்சித்தோட விளையாட்டு உன் வாழ்க்கையில ஆரம்பிக்கும். பாக்குறியா? பொறுத்து இருந்து பாருடா. பிரியா பிரச்சனை இந்த அளவுக்கு வந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வா பிரேம், உட்காரு. சொல்லு, என்ன விஷயம் சொல்லு பிரேம். ஒண்ணு இல்ல மேடம், அந்த ரஞ்சித் அவன் லவர் பிரியாவை நான் தப்பான வழியில யூஸ் பண்றேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் மேடம். உனக்கு பிரியாவை தெரியாது? எனக்கு சத்தியமா தெரியாது, நான் ரொம்ப நல்லவன் மேடம். நீ நல்லவனா கெட்டவனான்னு உரிய நேரம் வரும்போது தெரியும். அது வரைக்கும் உன் நாடகத்தை நீ நடத்து. ஓ பிரேம், போ. உங்களதான் நம்பி இருக்கேன் மேடம். ஓ பிரேம், பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். வர மேடம். சோக்காளி ஆடுறா.
ஆண்டவா, உன் சாட்சியாவும் இந்த காவிரித்தை சாட்சியாவும் இந்த அகல் விளக்க நான் அனுப்புறேன். இந்த அகல் விளக்கின் எண்ணெயை போல என்னையும் பிரேமுக்கு அர்ப்பணிக்கிறேன். எங்க ரெண்டு பேரையும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும். ஐயா இருக்காருங்களா? இது வராருங்கம்மா. வாங்கம்மா வாங்க. வணக்கங்க ஐயா. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கங்க. என்ன தனியா வந்திருக்கீங்க? மலர் வரல? காலேஜ் ரிசல்ட் பார்க்க போறேன். அப்புறம் எங்க வீட்டுக்கார அவசர ஆர்டர் ஒன்னு, நான் தான் டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்கேன். சரிங்க. குடுமா. இந்தாங்க சார். ஐயா இது தீபாவளி. எப்பவும் தீபாவளி கொடுக்கிறதுனே. உங்க வீட்டுக்காரோட விசுவாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணு இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி. ஆமா. கல்யாணி, நான் மனசுல ஒன்னு நினைச்சிருக்கேன். அது நடக்குதா இல்லையான்னு இப்ப பாக்கலாம். முதல்ல மீன் எனக்குதான் கிடைக்க போகுது. எவனுங்களுக்கு என்ன மீன் கிடைச்சாலும் அதை சமைச்சு சாப்பிடுறதுக்கு நாரடி. ஏய் தக்காளி குதிரை, அப்ப மீன் மாட்டு போதடி. ஏய் மீன் மாட்டிக்கிச்சு, மீன் மாட்டிக்கிச்சு. பாத்தியா, முதல்ல எனக்கு தான் மீன் கிடைச்சிருக்கு. எனக்கு தக்காளி இருக்குது. பாத்தியா, நீ என்னதான் தூண்டில் போட்டாலும் அதுல எந்த மீனும் சிக்காதடி. செல்லப்பா. ஹலோ. சொல்லுங்க செல்லப்பா. ஹலோ. ஹலோ. இது செல்லப்பாவோட போன் நம்பர். அவரு டெல்லியில இருக்காரு. ஆனா வாய்ஸ் மாதிரி இருக்கு. நீங்க யார் பேசுறது? நான் அப்பவே சொன்ன ஆத்துல போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட துணி துவைச்சுக்கிறேன்னு. கேட்டியா? இப்ப பாரு, தண்ணி முண்டு ஊத்திட்டு இருக்க. எதுக்குமா, உனக்கு தேவையதெல்லாம்? ஆமாடி, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட கூத்து அடிச்சிட்டு இருப்ப, ஆத்துல போய் சாயங்காலம் வருவ. நீ வர வரைக்கும் நான் வயித்துல நெருப்ப கட்டிட்டு காத்துட்டு இருக்கணும். இந்த வயசுல கூத்தடிக்காம எந்த வயசுல கூத்தடிக்க சொல்ற? எனக்கு ருசியா சமைச்சு போட நீ இருக்கல்ல. சமைச்சு போட அப்பா இருக்காரு. அப்புறம் எனக்கு என்ன கவலை? I am SI from Railway Accident Site. Accident Site? I am speaking from this dead man's mobile. You mean to say Chellappa is dead? Yes. Chellappa இறந்துட்டாராம்மா. இந்த தடவை போகும்போது கூட மலர நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஐயோ, அதை எப்போ சொல்லிட்டு தானே போவாரு? இல்லடி, இந்த தடவை தெரு வரைக்கும் போயிட்டு திரும்ப ரெண்டாவது தடவை வந்து மலர நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனாரு. அதுதான் எனக்கு நெருடலா இருக்கு. என்ன கவலி அடி. என்ன விடிய காலையில ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆமாங்க ஐயா. அதுல செல்லப்பா சுத்தி. ஐயா, அண்ணன் இறந்துட்டாரா? உண்மையாவா? அப்பா மாதிரி வளர்த்தாரியா? ஐயா. ஐயோ அம்மா, நீ ஒரு சென்டிமெண்ட் லேடி. இப்ப எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியே ஒரு போட்டோ எடுத்து பொம்மையா மாட்டிடலாம் போல இருக்கு. அவ சித்தப்பா வந்திருக்காரு. என்ன தம்பி, ஜவுளி கடைக்கு போல? போனங்க அண்ணி. மலரு, டிவி நியூஸ் பாத்தியாமா? பாக்கலையே சித்தப்பா. காலையில டெல்லியில இருந்து வந்த ட்ரெயின் தீ பிடிச்சு எரிஞ்சு போச்சு கண்ணி. சரிப்பா, அதுக்கு நீ பேய் அரஞ்சாப்ல இருக்க. அண்ணி, அந்த ட்ரெயின் போட்டுக்குள்ள அண்ணன் இருந்தாரு கண்ணி. அண்ணி, அங்க போய் என்னமா பண்றது? வீட்டுக்குள்ள இருந்த எல்லாரும் கருக்கட்டி ஆகிட்டாங்கம்மா. இத பார்த்து ரயில்வே தருவாங்க. யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு எல்லா பொருத்தையும் ஒண்ணா போட்டு புதைச்சிட்டாங்கம்மா. என்ன போச்சு தம்பி? போன வரை இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிருக்க கூடாது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதீங்க. இல்ல தம்பி, இவ ரொம்ப பிடிவாதக்காரி. நான் நினைச்சதை சாதிக்கணும்னு நினைப்பான். இவ்வளவு நான் எப்படி? அண்ணி, சின்ன பொண்ணு தானே கண்ணி, போக போக மாறிடுவான். கவலைப்படாதீங்க. நான் சின்ன பொண்ணு இல்ல, யாருக்கும் நான் பாரமா இருக்க மாட்டேன். என்ன நினைச்சி கவலைப்படாதீங்க. ஹலோ, யாருங்க பேசுறது? நான் மலர்குடி பேசுறேன், பரமத்தி வேலூர்ல இருந்து. என்ன விஷயம்? பிரேம் அங்க இருக்காரா? நான் எப்ப போன் பண்ணல, இல்ல இல்லன்னு சொல்றாங்க.
மலர். என்ன விஷயம்? என்ன விஷயம்னு உனக்கு தெரியாதா மலர்? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இங்கதான் யாரும் இல்லையே, சொல்ல சொல்ல. தைரியம் இல்ல மலர். அப்ப விட்டு மலர். மலர், ஐ லவ் யூ மலர். உன்ன பிடிக்கலன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்? திரும்ப திரும்ப அதே சொல்லி என்ன சுத்தி சுத்தி வந்த ஏன் அர்த்தம்? நானே மனசு சரியில்லைன்னு ஒரு அரை மணி நேரம் தனியா உட்கார்லான்னு வந்தேன். என் தனிமை என்ன மாதிரி வந்து கெடுத்துட்டியே. மலர், உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் இங்கிருந்து போயிடுறேன். ஆனா உன் தனிமையை கெடுக்க நான் விரும்பல மலர். கஜினி 17 முறை படையெடுத்து கடைசியா 18வது தடவை வெற்றி பெற்று இந்தியாவில் உள்ள செல்வத்தெல்லாம் திருடிட்டு போனான். ஆனா அந்த அறிவு 100 முறை உன் மனசு திருட முயற்சி பண்ணியும் முடியல. திரும்பவும் சொல்றேன், நான் ஊரை கூட்டத்துக்கு முன்னாடி மரியாதையா இங்கிருந்து போயிடு. என் முன்னாடி நிக்காத போயிடு. மலர், எனக்குதான் இந்த அறிவை உண்மையா நீ புரிஞ்சுக்க போறியோ? ஹலோ, யாரு? நம்மல் துபாயில இருந்து ஷேக் பேசுறோம். இது துபாயில இருந்து ஷேக் பேசுறீங்களா? ஆமா. என்ன விஷயம் சார்? தமிழ்நாட்டுல ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சிட்டா போச்சு. அச்சா, அதுக்கு என்ன பேரு வைக்கலாம்? என்ன சார், இப்ப எல்லா சேனலும் வந்துருச்சு, நம்ம ஒண்ணு செய்யலாம், ஆயில் சேனல் வைப்போம். ஓ அச்சா, சேனல் பகுத்தச்சா பகுத்தச்சா. சரி, நீ சம்பளமா என்ன பேமெண்ட் எதிர்பார்க்கணும்? ஒண்ணு வேணா சார். உனக்கு துட்டு வேணாமா? ஐயோ, நான் அந்த ஒண்ணு வேணும்னு சொல்லல சார். என் பேர்ல ஒரு 5 ஆயில் கிணறு எழுதி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே ஓகே, உனக்கு 5 ஆயில் கிணறு எழுதி வச்சிரேன். அப்படியா? அக்ரிமென்ட் போட்டுறலாமா? போட்டுருங்க போட்டுருங்க. ஓகே ஓகே. ஹலோ ஹலோ, நான் ஹாங்காங்ல இருந்து ஜாக்கி சான் பேசுறேன். எது சாய் சான் பேசுறீங்களா? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நீங்க உடனே ஹாங்காங் வாங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் சார். டேய், நம்ம மொட்டை மாடியில இருக்கிற ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ண சொல்றா. பேசுங்க சார். ரெக்க சுத்துற சத்தம் கேக்குதா? நம்ம பார்ட்னரா பணம் பண்ணுவோம். பார்ட்னர்ஷிப் விஷயமா சார்? எப்பவுமே நம்ம சோல பார்ட்னர் தான் சார். 8 crore தந்தீனா ஓகே சார், இல்லைனா வரமாட்டேன், பாத்துக்கிறங்க. சரி, தந்துறேன், உடனே வாங்க. ஓகே ஓகே சார். டேய், பிசினஸ் பேசுற இடத்துல உனக்கு என்னடா வேலை? யோ போடா, ஒன்னால இங்க ஷூட்டிங்க நின்னு போய் கிடக்கு. ஒரு நாள் எம்டி இல்லனா நீ பண்ற அளவுக்கு தாங்க முடியல. கழட்டியானா? யோ கழட்டி குடியா. ஒரு நாள் எம்டியா கோட்டை போட்டு நடிக்க விடுறாங்க இல்லையே, இவங்களுக்கு சின்னத்தனமா உள்ள இருக்கு. இங்க என்ன நடக்குது? சரி மாதிரி, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். Hey Prem, எங்க இருக்க? ஆபீஸ்ல தான் சார். Come to my room immediately. Okay sir. Good morning sir. இங்க என்ன நடக்குது? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? சார், உன்ன மாதிரி 1000 பிரேமை என்னால உருவாக்க முடியும். சார், நான் என்ன சார் பண்ண? எல்லாம் எனக்கு தெரியும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. Get lost from here. Sir, get sir, out. Please, you are dismissed sir, now. Sir, sir, please sir, sorry sir. Out. Sir, get out. ஹலோ, பிரேம் அங்க இருக்காரா? இல்லங்க, அவனை எம்டி வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இன்னமேல இங்க போன் பண்ணாதீ. அவர்கிட்ட பேசுறதுக்கு வேற என்ன வழி இருக்கு சார்? அவ்வளவுதே. அண்ணா சொல்லுங்க, நான் வேற என்ன வழி இருக்குண்ணா? அண்ணா, அண்ணா சொல்லுங்க அண்ணா, ப்ளீஸ். ஹலோ அண்ணா, அண்ணா. சே, பிரேம் பே எப்படி பண்ணி தொலைறானே? அண்ணா சொல்லுங்க அண்ணா. பாவ, விவரம் தெரியாத புள்ளைய இப்படி நம்ப வச்சு கழுத்த இருக்கானே. அப்படியா? சரி சரி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வர சொன்னீங்களா? ஆமாம்மா. பத்தப்படாதீங்கம்மா, செல்வா எழுதுது நீங்க மட்டும் இல்லம்மா, நாங்களும் தான். எல்லாம் எங்க விதி ஐயா, மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. 25 வாழ்க்கை இப்படி எடுத்து போச்சு ஐயா. எப்படி இருந்த எங்க அண்ணி இப்ப எப்படி ஆயிட்டாங்க? எங்களுக்கெல்லாம் நீதான் ஆறுதல் சொல்லணும். நீ எப்படி உடஞ்சு எப்படி கண்ணு தொட?
இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்குமா? ஐயோ ஐயோ, இதெல்லாம் வேணாங்கய்யா. மா, உங்க பொண்ணோட திருமண செலவுக்குமா? எதிர்கால செலவுக்குலாம் என்ன பண்ண போறீங்க? ப்ளீஸ் வாங்கிக்கங்கம்மா, வாங்கிக்கங்கம்மா, ப்ளீஸ் வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் வேணும். உங்களுக்கு எப்போ எந்த உதவி தேவைனாலும் கந்தசாமிகிட்ட சொல்லி அனுப்புங்க, நாங்கள் செய்கிறோம். ஓகே, வரேங்க ஐயா. நன்றி, வாங்க வாங்கண்ணி. என்ன கல்யாணி, ஏதோ மலரை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டு இருந்தியே, என்ன விஷயம் கல்யாணி? நம்ம மலர அந்த ரோஜா டிவி கேம்பரர் பிரேம் நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டான். அறிவு, நீ என்ன சொல்றேன்னு புரியல. நம்ம மலர காதலிக்கிறதா சொல்லி தடாகத்துல உள்ள தாமர மலர் போல இருந்த நம்ம மலரோட மனச காத்துல சிக்கின காத்தடை போல அலபாய விட்டுட்டான். மலர் பிரேம் போன் பண்ணுச்சா? பண்ணாலே, ஆனா அவளுக்கு லைன் கிடைக்கல. அப்புறம் அவன் வேலை செய்யற ரோஜா டிவிக்கு கால் பண்ணா, அவன் அங்க வேலையை விட்டு தூக்கிட்டதா சொன்னாங்க. பிரேம் எதுக்கு வேலையை விட்டு தூக்குனாங்க? பிரேம் வந்து பெண்களோட விஷயத்துல படு மோசமா, நம்ம மலர் மாதிரி பல பெண்களோட வாழ்க்கை கெடுத்திருக்கான். அந்த அப்பாவை பெண்களோட வரிசையில நம்ம மலரும் ஒரு எண்ணிக்கை. இப்ப நான் என்ன செய்யணும் கல்யாணி? விதி அறிவு, நீ அவளை கர்ப்ப கிரகமா சுத்தி வர, ஆனா அவ உன்ன சாதாரண பக்தனா கூட பாக்காம கோயிலுக்கு வெளியே நிக்கிற காவலாளியா பாக்குறா. ஆடு கசப்பு கடைக்காரன தான் நம்புமா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த நேரத்துல அவளுக்கு ஆதரவா இருக்க வேண்டியதுதான். மலருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன ஊர் உலகத்தில் தெரியும் என்ன சார், ப்ளீஸ் உட்கார். சொல்லுங்க மேடம். பாருங்க சார். பிரேம், நீ முதல்ல வெளியே வா. இதோ வர மேடம். காஞ்சனா மேடம் பாத்துட்டு வந்து உன்னை வச்சுக்கலாம். போடா, போயிட்டு வந்து பேசிக்கலாம் சார். உட்காருங்க சார். லூசா சார், மேடம் பாத்துக்குவாங்க சார், நீங்க உட்காருங்க. நீங்க மட்டும் கால் பண்ணலனா அவன கொன்னு இருப்பேன். அவ்வளவு ஆத்திரம். பேப்பர் பாத்தீங்களா? பார்த்தேன். அதுக்கு அப்புறம் நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் ஜிம் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பிரேம் ரஞ்சித் அடிக்க வரானு சொல்லிட்டேன். மேடம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன், என் பேரை பேப்பர்ல போட்டு நார் அடிச்சிட்டான். மேடம், வீட்ல வேற எங்க அப்பா என்ன கை கழுவிட்டாரு, என் மூஞ்சிலே முழிக்காதன் வேற சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு என்ன தீர்வு காண போற? தீர்வு நீங்க தான் சொல்லணும் மேடம். உங்க கைய காலா நினைச்சுக்கிறேன். என்ன கை விட்டுறாதீங்க மேடம், என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்கு. கலங்காத பிரேம், இந்த காஞ்சனா இருக்கா, எந்த காரியத்தையும் கச்சிதமா முடிச்சிருவா. எல்லா செயலுக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. சீக்கிரமா உடனே வந்துடுறேன்.
இப்ரே மேல கை விட்டுட்டாரடி. நீயே முடிவு பண்ணிக்கிறதா? பேப்பர்ல வந்துருச்சு. அப்புறம் என்னடி? அதே பேப்பர்ல வதந்தின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இது வதந்தியா? ஏய், நீ இப்பதான் தைரியமா இருக்கணும். அம்மா வேற வந்துட போறாங்க. அழாத, கண்ண தொட. நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாடி. அறிவை வர சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். சாரி கல்யாணி, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? வர சொன்னீங்களே, விஷயத்தை சொல்லுங்க. பாப்புலர் பாப்புலர்னு தெரிஞ்சா இப்ப அவன் இவளை பார்க்காம கூட போயிட்டான். நம்ம ஊர்லயே ஒன்னைய விரும்புற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொன்னேன். கேட்டாளா இவ? புகழ் இவ கண்ண மறைச்சிருச்சு. வேலையில போற ஓனான மடியில விட்டுகிட்ட கதையை அடிச்சிருப்ப. மலர் எப்படி நொந்து போயிருக்கும் போது நீ இப்படி பேசக்கூடாது. பிரேம் அவன் கூட ஒர்க் பண்ற பொண்ண கல்யாணம் பண்ண போறான். இவ வாழ்க்கை அவ்வளவுதான். இப்ப கூட மலர் ஒரு வார்த்தை சொல்லுட, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிரேம் அளவுக்கு பர்சனாலிட்டியா இல்லனாலும் மலர் நான் உண்மையா நேசிக்கிறேன். அறிவு மாதிரி ஒரு நல்லவன நீ பார்க்கவே முடியாது. உன் முடிவை மாத்திக்க பாரு மலர். நீ பிரேம மறந்துட்டு உன் வாழ்க்கைய மாத்திக்கோடி. முடியாதுடி. ஏன்? ஏன்னா நான் பிரேம் கிட்ட காதல்ல மட்டும் ஏமாறல. Wow! What a beautiful place this is. இந்த மாதிரி ஒரு லொகேஷன் இது வரைக்கும் லைஃப்ல பார்த்ததே இல்ல. நிஜமாவா? என்ன நிஜமாவா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் இங்க ஷூட்டிங்காக வரல, உன்னை பார்க்கணும் தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. நீ என்ன நம்பலல்ல? சத்தியமா சொல்றேன், எனக்கு நீச்சலே தெரியாது. உனக்காக நான் இப்ப நீ நம்பலல்ல? நான் சத்தியமா பண்றேன் பிரேம். என்ன மேல உங்களுக்கு அவ்வளவு அன்பா பிரேம்? நான் சென்னையில பிறந்து வளர்ந்தவன். ஆனா உன்ன மாதிரி மண்வாசனை உள்ள பொண்ணை மணக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அந்த பெண் நம்ம ரெண்டு பேரும் லோன்லியான இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்பவே உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்னு வந்தேன். நான் நேரடியாக விஷயத்தை சொல்லிடுறேன். 1000 பேரை கூப்பிட்டு ஒரு திருமணத்தை நடத்தினாலும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த 1000 பேர் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. 4 செவத்துக்குள்ள 20 மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 20 இணைஞ்சாதான் அந்த திருமணத்துக்கே அர்த்தம். ஆமா பிரேம், உண்மைதான். அப்பதான் அந்த 20 முழுமையடையும் தெரியுமா? அப்போ நாம இங்க இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் பிரேம்? இன்னுமா புரியல? புரியல. புரிஞ்சுக்கிட்டா எதையும் தெரிஞ்சுக்கவே முடியாது. சாட்சி காவிரி தாய் மட்டும்தான். இந்த காவிரி தாய் மேல சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன். அடுத்த முறை நான் வரதே உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான். இது சத்தியம். நான் கிளம்புறேன் மலர். ஏன் சோகமா இருக்க? நான் எழுதவன், நீ வாழ்ந்தவன். ஆடுகளத்துல எப்பவும் சேவலுக்குதான் மரியாதை, பெட்ட கொழிக்கு இல்ல. பிரேம், நான் திரும்பவும் கேக்குறேன், என்ன கைவிட்றாத பிரேம். கவலைப்படாத மலர், எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து இந்த மாசமே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். அடுத்த மாசம் கல்யாணம். Don't worry. நீ வர வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். Of course. அடாத. I'll be back. Bye. கவலை படாம இரு. நான் வரேன். Bye. Tata. Bye.
மயக்கத்தை விட்டு சொல்றேன், சத்தியமா இதான் நடந்துச்சு. சென்னைக்கு போய் கல்யாணம் நடத்தணும். மலர், நீங்க ஊருக்கு போகும்போது உங்க சித்தப்பாவையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போங்க. ஏன்னா உங்க அம்மாக்கு தெரியாத இந்த விஷயத்த உங்க சித்தப்பாவால மட்டும்தானே சமாளிக்க முடியும். அவர் வந்தாருன்னா உங்களுக்கு பாதுகாப்பாவும் இருக்கும்ல. நான் உங்க கூட வரலன்னு கோச்சுக்காதடி ப்ளீஸ். ஏ, ஈவினிங் செய்தியில வரணும். வேம் அனுப்பு. சரிங்க, அனுப்புறேன் சார். ஓபன் பண்ணு. நோ ஓபன் பண்ற சார். ஹாய் ஹாய் ஹாய். என்னடா இன்னும் ஓபன் பண்ணல? ஏ, ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னுக்கு செத்தவனாச்சடா, நீ எப்படிடா உயிரோட வந்த? ஏய், ₹30,000. என்னென்ன வேகன்சி இருக்கு தெரியுமில்ல? அவங்க உங்களுக்கு திறமையான வேலையை போட்டு கொடுக்க வேண்டியதானே? இந்த சேனல் தொடர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது? 15 வருஷம் ஆகுது. 15 வருஷமா வேலை தேடி இந்த கம்பெனில நாங்க அலைஞ்சிருக்கிறோம். அதனால 15 வருஷம் சம்பளமும் போனஸும் சேர்த்து கொடுத்தாதான் இந்த கம்பெனில நாங்க வேலை செய்வோம். போனஸ் என்ன, வட்டியோட சேர்த்து வாங்கிக்கங்க. பல வருஷம் ஆகும்டா, வரட்டுமா? ஓதுற இடம் எதுன்னு பாத்து முட்டணும்டா, முட்டா பயில. போடு என்னமா மலரு, கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது. சித்தப்பா, நான் மோசம் போயிட்டு சித்தப்பா. அந்த ரோஜா டிவி கேம்பேரன் பிரேம். மா, ஒன்னும் கவலைப்படாதம்மா, அழாதம்மா, உன் கூட சென்னைக்கு நான் வரேன்.
போதும்க்கா. செல்லம் இல்ல, குட்டி இல்ல. இன்னும் கொஞ்சம் காபி சாப்பிடுங்கம்மா. அங்க வச்சிருங்க பவானியம்மா, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஏமா, அனிதாவை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதெல்லாம் நான் கவனிச்சுக்க மாட்டேனா? அப்படி சொல்லுங்க பவானியம்மா. அக்கா, உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏய், உனக்கு எல்லாமே நான் தாண்டி. உங்க அப்பாவும் அம்மாவும் திருப்பதி போயிட்டு இருக்கும் போது கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அனிதாவை ஒரு தாய் மாதிரி இருந்து நீங்க தானம்மா கவனிச்சுக்கிறீங்க. உடனே நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா. இப்படியே விட்டா அக்கா பாட்டி ஆயிடுவாங்க. சீக்கிரம் அக்காக்கு ஒரு மாப்பிள்ளைய பாக்கணும். அது மட்டும் இல்ல, வருங்கால மாமாவை நான் தான் செலக்ட் பண்ணுவேன். நீ நல்லா படிச்சு ஐஏஎஸ் ஆபீசர் ஆனா போதும், அதுதான் என்னோட லட்சியம். என் பிசினஸ் லைசன்ஸ் கூட உங்ககிட்டதான் வந்து நிக்கணும். மத்தபடி இந்த கல்யாணம், குடும்பம் இதுலாம் எனக்கு விருப்பமே இல்ல. இந்த பிசினஸ் ஃபேக்டரின்னு இப்படியே என் காலத்தை ஓட்டிருவேனா? என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாக்கா? ஆமாமா. வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாம். வா, கிளம்புமா. லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கோமா. பலமா, பை பவானியம்மா. என்ன மச்சா, பவர் கட் ஆயிடுச்சு, இந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணாம இருக்காங்க. புழுக்கம் தாங்கலடா. தம்பி, இது ரோஜா டிவி தானே? ஆமா சார. வாங்க உள்ள. சரிங்க, வா மலர், உள்ள போலாம். ஜம்கி என்ன பார்க்க முடியுமா? அவர் லீவ்ல இருக்காருமா. ஜம்கி என்ன நம்பர் தரீங்களா? ராம்கி நம்பர் எனக்கு தெரியாது, ஸ்டாஃப் கிட்ட கேட்டு சொல்ற, வெயிட் பண்ணுங்க. ஹலோ கமலனா, கொஞ்சம் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு போங்க. வணக்கம் மேடம். இல்லாம பிரேம பத்தி தான் பேச வந்தேன். நானும் அவன்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், திருந்துடா திருந்துடா திருந்துடான்னு. ஆனா அவன் திருந்துடாப்புல தெரியல. முடிவு உங்க கையில தான் இருக்கு. எடுக்கிற முடிவ நல்ல முடிவாடுங்க. என்னம்மா பானு? சரி, உங்க பிரேம தேடி வந்திருக்காங்க. சொல்லுமா. அண்ணா, ராம்கி என்ன எங்க இருக்காருன்னு தெரியுமா? இன்னைக்கு அவர் லீவ் ஆச்சம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவர் நம்பர் தரீங்களா? 9840777888. அண்ணே, நான் பரமத்தி வேலூர்ல இருந்து மலர்கொடி பேசுறேன். சொல்லுமா. எனக்கு பிரேம பாக்கணும். ஏற்கனவே அவன வேற விட்டு தூக்கியாச்சுன்னு ஒன்ன சொன்னனம்மா. என்ன மாதிரி 400 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன், எனக்கு எப்படியாவது அவரை பாக்கணும். நான் 3 மாசம் கர்ப்பமா இருக்கு. பிரேம என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்ப வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறதா பேப்பர்ல நியூஸ் பார்த்தேன். தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைங்கன்னா, பிரேமோட நம்பர் கொடுங்கன்னா. பிளீஸ் அண்ணா, பிளீஸ். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் அவனுக்கு தியாச்சு பேசி பின்னி மில் விட்டு வரேன். நீ சத்தம் காணாம அங்க வந்து சேரு. சித்தப்பா, உங்களுக்கு பின்னி மில் எங்க இருக்கு தெரியுமா? தெரியுமா. சரிமா, சீக்கிரமா வாமா. சரிங்க, நான் வந்துடுறேன். வாங்க சித்தப்பா, போலாம். மேடம் வர சொன்னீங்க. வா ரஞ்சித், உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க மேடம். நீ காதலிச்ச உன் காதலிய அந்த பிரேம் சீரழிச்சிட்டான். என் தங்கச்சி வாழ்க்கையையும் நாசமாக்கிட்டான். நம்ம மட்டும் இல்ல, நம்மள மாதிரி எத்தனையோ பல குடும்பங்கள் அந்த பிரேமால காலி ஆயிடுச்சு. இனிமே இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கலனா நல்லது இல்ல. அவ எங்க இருந்தாலும் அவனை தூக்கிட்டு வா. மேடம், இப்ப சொல்லிட்டீங்களா? அவனை இப்ப தூக்குற மேடம், அவன் எங்க இருந்தாலும் தூக்குற. போன் பண்ணி வர சொன்னே, இன்னும் வரலையே. கேப்புல கலவாணித்தனம் பண்றானோ? மலர், இது வந்துடறீ. மலர கை கழுவிட்டோம் நினைச்சோம். சித்தப்பனோட இங்க வந்திருக்கா? ராம்கியோட வேலையாதான் இருக்கும். துரோகி. போடா போடா.
வாழ்த்துக்கள் வணக்கங்கள். நமது பள்ளியில் நடந்த ஷார்ட்புட் விளையாட்டு போட்டியில் முதல் மாணவியாக வந்து அசித்திருக்கும் எஸ் அனிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அனிதா, அனிதா எ
பாருங்க, இது இந்த பர்சனல் நம்பர், கால் பண்ணுங்க. Congrats, great. Thanks. So proud of you. பிரேம் சார் அவர்களே, ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறேன். Hi. Thank you. நான் இது வரைக்கும் நிறைய ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கேன், ஆனால் அனிதா மாதிரி சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கேர்லை நான் பார்த்ததே இல்லை. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ ஹியர், எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் அனிதா. தேங்க் யூ. நான் அனிதா பேசுகிறேன் பிரேம். ஃபோன் பண்ணதுக்கு தேங்க்ஸ். உங்கள் பர்சனல் நம்பர் கொடுத்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்கள் பிரேம். ஒன்றும் இல்லை, உன்னை ஸ்கூலில் பார்த்ததுலேருந்து உன் அழகும் திறமையும் என் சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருக்கு. என்னது சிந்தனையா? என்னை பற்றி சிந்திக்க கூட உங்களுக்கு நேரம் இருக்கா? சிந்திக்க நேரம் இருக்காவா? என் சிந்தனையும் உன்னை பத்தி தான். என்ன சொல்றீங்க, எனக்கு புரியலையே. இப்ப புரியாது, போக போக புரியும். போக போகனா? என் மேல நம்பிக்கை வச்சிருந்தனா, ஸ்கூல் முடிஞ்ச உடனே எனக்காக அடையார் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ண, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரேம் சார். நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? ஓகே பிரேம், ஐ வில் வெயிட் ஃபார் யூ. எஸ், ஸ்கூல் ஃபிகர் இன்னைக்கு மாட்டிக்கிச்சு. வாணிதா, கேடோ பாபா, ஹே அதை கூட உட்காரு. அனிதா, உனக்கு சொல்லட்டுமா? நீ மட்டும் டிவியில நடிக்க வந்தனு வைங்க, ஒரு கலக்கு கலக்கிடுவேன். உண்மையா சொல்றீங்க? சத்தியமா? இந்த இடத்துக்கு ஏன் கூட்டு வந்தீங்க? ரொம்ப லோன்லியா இருக்கே. இந்த லோன்லியான இடத்துல தான் ஒரு புது தேடலை அடைய போறோம். புரியல. இப்ப டிவி மீடியால பல பேர் முன்னாடி நடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கூச்சம் போகணும். அதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு, நான் உனக்கு சொல்லி தர போறேன். அப்படி என்ன எக்ஸசைஸ்? வெரி குட், அப்படி கேளு. இது ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் எடுக்கிற எக்ஸசைஸ் கிடையாது, பிரேம் எடுக்கிற எக்ஸசைஸ். இஸ் இட்? எஸ். இப்ப நம்ம உடம்புல ஏ பி சி னு மூணு பார்ட் இருக்கு, அதை பிராக்டிக்கலா பண்ணி காட்டினதா தெரியும். என்ன நடந்தது தெரியுமா? அண்ணன் காலத்தி அழகு செலவு அண்ணனுக்கு தான்டா பத்து. சாரி மேடம், உங்க குடும்பத்துல இப்படி ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம் மேடம். நோ நோ, பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் நல்லா தரேன், எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இந்த நாளுக்காகத்தான் உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சிருந்தேன். இப்போ தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடைய போகுது. ஐயோ, அவர் ஒண்ணும் யாரு நீ? மலர்கொடி வந்த விஷயம் எனக்கு பிரேம் கிட்ட இருந்து நியாயம் வேணும். என்ன நியாயம்? என் வயித்துல வளர்ற குழந்தைதான். இந்த குழந்தைக்காக வந்து அவரை மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிப்பா? இவனை மாதிரி அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்துறவன நடு ரோட்ல நிக்க வச்சு நான் சொல்ற மாதிரி சொல்லணும். இவன் உனக்கு மட்டும் குழந்தை கொடுக்கல, எல்லா பொண்ணுங்களுக்கும் கொடுத்துருக்கான். இவனால பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாட்டுல ஏராளம். எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு நியாயம் கேட்டு வந்தது நான் மட்டும் தானே. மோசம் போனவன் நான் கேக்குறேன், தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. உனக்காக எல்லாம் விட முடியாது, உனக்கு கற்பு மட்டும்தான் போச்சு. தங்கச்சி மைனர் வயசு அறியா பருவம், அவளை காதல் வசப்படுத்தி
அவளை கூட்டிட்டு போய் நாலஞ்சு ரவுடி பசங்க காம பசுக்கி இறையாக்கிட்டான். இந்த படுபாவி மேடம், ஒரு நிமிஷம், நான் இருக்க போறேனா சாக போறேனா எனக்கே தெரியாது. மலர், என்ன மன்னிச்சிரு மலர். மேடம், நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிப்பா, உன்ன மாதிரி பாவங்களை எல்லாம் மன்னிக்கவே கூடாது. உயிரோட ஓலம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? நீ சுடுபட்டே சாக போற. என்ன சுட்டதுக்கு அப்புறம் அவர் சுடுங்க. ஏய், அவன் நெல்ல இல்ல பதறு இறையாவ போறவன். ரஞ்சித், இவ கணவனை மீட்க வந்த சாவித்ரி. நான் புராணத்தில் வர சாவித்ரியோ இல்ல, நீங்க யம தர்ம ராஜாவோ இல்ல. ஒரு பொண்ண கேக்குறேன், அவர் எனக்கு கொடுத்துருங்க. இவனை நான் கொடுக்கல, என்ன என்ன நானே அழிச்சுக்கவேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அக்கா, என்ன உங்க தங்கச்சிய நினைச்சுக்கோங்க. என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா பேர் தெரியாம போயிடக்கூடாது. இது நான் பிறந்து வளர்ந்த காவிரி மண் மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு சின்ன வயசுதான். என் குழந்தைக்கு வேற ஒருத்தனை அப்பா நான் காட்டேன். ஒரு பட்டி காட்டு அப்பாவி பொண்ணுக்கா, எனக்காக அவரை விட்டுடுங்கக்கா, பிரேமே கிட்ட ஒப்படைச்சிடுங்கக்கா. மலர், நீ கவலைப்படாத, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இத எனக்கு சரியான தண்டனை. வயிற்றுல வளர் நம்ம குழந்தைக்கு ஏன் இனி செலவை? நீ எதுக்கும் தப்பும் இருக்கட்டும் மலர், சின்ன பசங்க ஏன் இப்படி அழுகுது மலர்? மட்டும் என்னால பாக்க தாங்க முடியல மலர். உனக்கு எப்ப என்ன உதவி வேணாலும் என்ன தயங்காம கேளு மலர். உனக்கு என்ன வேணாலும் செய்ய மலர். பச்சை குழந்தைகளுக்கு என்ன தெரியும், அதையே அடிக்கிறேன். அம்மா அடிச்சா அங்கிட்ட சொல்லுங்க. என்ன சொல்றங்க அங்கிள்? சரிப்பா. இவங்க உங்க வைஃபா? ஆமா மலர், பேர் கமலி. வணக்கம். யாருங்க இவங்க? இவங்க என் ஃப்ரெண்டு. அவசியம் குழந்தைங்களை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும். ஆமா மலர், கண்டிப்பா கூட்டிட்டு வா. அவசியம் வரேங்க. வரட்டுமா மலர்? தப்படிக்கிற தப்பா இருந்தா திருத்திக்கலான்னு வாழ்க்கையே இல்ல தப்பா போச்சு. அண்ணா, ஒரு குழந்தை இருந்தாலே காப்பாத்துறது கஷ்டம், இதுங்களை எப்படிதான் காப்பாத்த போகுதோ. தண்ணீரில் விழுந்து சாவேன் என்று கூறியவனுக்கு தன்னையே அர்ப்பணித்த மலர்கொடி தான் பெற்றெடுத்த இரு குழந்தைகளுக்காக
இந்த சமுதாயத்தில் முள்ளான தன் வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறான்.